திருச்சிற்றம்பலம் யானேதும் புறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வாணியும் பெறின் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமானும் பெருமானே அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 25 நாள். ஆங்கிலத்திற்கு 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 9 திகதி சுபகரமான திங்கட்கிழமை. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம். இன்று காலை 9:12 வரையும் துதியை திதியும் அதனைத் தொடர்ந்து திதியை திதியும் ஆரம்பம் ஆகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 6 வரையும் பூச நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திரமும் ஆரம்பம் ஆகின்றது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலை பொழுதிலே 6:30 தொடக்கம் 7:25 வரை காணப்படுகின்றது. மாலை பொழுதிலே 4:25 தொடக்கம் 5:25 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ராகு காலமானது 7:30 தொடக்கம் 9 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 10:30 தொடக்கம் 12 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்கு உரிய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய பொழுதை சற்று நிதானமாக அமைதியாக இறை பிரார்த்தனையுடன் நகர்த்துவது சிறப்பினை தரும். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக பாராட்டுக்கள் நிறைகின்ற குவிகின்ற நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் தர்ம சிந்தனையுடன் செயற்படுவீர்கள். இன்றைய தினத்திலே வர்த்தக ரீதியில் மாணவர்கள் கல்வி ரீதியில் என இருப்பவர்கள் அனைவருக்கும் பல சிறப்புகள் பொருந்திய முன்னேற்றகரமான மகிழ்ச்சி பொருந்திய நாளாக இன்றைய பொழுது நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினமானது உங்கள் அனைவருக்குமே சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஓம்கார பரம்பொருளான அந்த இறைவனை வழிபாடியற்றுவது சிறப்பை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக வெற்றிக்குரிய பொழுதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இதுவரை ஆரம்பித்து நடைமுறை நிலையிலே செயற்பாட்டு நிலையிலே இருந்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாக முடிவு நிலையை தருவதாக அமையும். இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய தினம் நீங்களும் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நலம் நிறைந்தொரு நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துதல் அவசியமானதாகும். இன்றைய தினம் நீங்கள் நினைத்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமான சூழலை தரும். இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி.
கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்று குறிப்பிட முடியும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பல விடயங்கள் நடைபெறும். இன்றைய தினத்திலே நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்றைய மகத்தான மகிழ்ச்சியான பொழுதிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான, ஒரு சாந்தம் நிறைந்த நாளாகும். தேக ஆரோக்கியம் சிறந்ததாக காணப்படும். உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள், வர்த்தக ரீதியில் இருப்பவர்கள், மாணவர்கள், இவர்கள் அனைவருக்குமே ஒரு அமைதியான பொழுதாக இன்றைய பொழுது அமையும். இன்றைய பொழுதிலே இவர்கள் அனைவரும் நினைத்த விடயங்கள் அனைத்தும் சாதகமானதாக, சாத்தியமான தன்மை வாய்ந்ததாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், பாராட்டு, பெருமை என்பன கிடைக்கின்ற, நிலைக்கின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் புரிகின்ற நற்செயல்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவை. அந்த நற்செயல்களை ஏனையவர்களும் பார்த்து தாங்களும் அதனை இயன்றளவு தொடர்வதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய பொழுது அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்வும், சிறப்பும், கீர்த்தியும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையர்களுடைய அன்பும், ஆதரவும், உதவியும், ஒத்தாசையும் கிடைக்கின்ற ஒரு நாளாக, மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை நிறைந்தொரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத விடயங்களிலே சில எதிர்ப்பு நிலைகளை சந்திக்க வேண்டியொரு சூழலும் ஏற்படும். அவற்றினை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வது சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆர்வத்துடன், ஊக்கத்துடன், புது உத்வேகத்துடன் பல புதிய செயற்திட்டங்களை ஆரம்பிப்பீர்கள், அமைப்பீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் நிதானமான ஒரு போக்கினை கொண்டதாக அமைந்திருக்கும். நிறைவு நிலையில் உங்களுக்கு மகிழ்வை தருவதாக அவை அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான நாளாகும். மனதிலே அதிகரித்த ஆன்மீக சிந்தனை நிலை தோற்றம் பெறும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு ஏற்றுவது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகும். நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாள் என்று குறிப்பிட முடியும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கைகூடுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது மகிழ்வை தரும். நிறைவாக மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மேன்மை பொருந்திய, சிறப்பு பொருந்திய, உயர்ச்சி பொருந்திய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் உத்தியோக ரீதியில், வர்த்தக ரீதியில் இருப்பவர்களுக்கும், கல்வி செயற்பாட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மை பொருந்திய நாளாகும். மாணவர்களுக்கு சிறப்பான பெறுபேறுகள் கிடைக்கின்ற அல்லது அறியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, நீங்கள் மனதிலே நினைத்த விடயங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற, நடைபெறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.